ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவில் சராசரியாக 75 கோடி பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சமீபத்திய புள்ளி விவரம். இதுக்கு சாதாரணமாக நம்ம பேசிக்கிட்டு இருந்த செல்ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறினது தான் முக்கிய காரணம். அதுக்கு 3G 4G அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட வளர்ச்சி தான் முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்விப்பட்டுருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்குற இடமெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனும் கையுமா மக்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்காங்க. 4G புண்ணியத்தினால தான் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. 4G தொழில்நுட்பத்தினால தான் உலகம் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்க வேலையில் 5G வந்தால் என்ன ஆகும், அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 5G வந்தால் என்னவாகும், அந்த மாயாஜலம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க பல நாடுகள் அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதில் சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 5G தாவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற நம்ம நாட்டோட நிலைமை என்ன, இது பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5G 4G தொழில்நுட்பத்தை விட 10-20 மடங்கு வசதிகளோடையும் அதிவேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, 5G அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். ஸோ செல்ஃபோனோட பயன்பாட்டில் 5th generation அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையில் தான் இந்த 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கிற 4G அப்படின்னா 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பம் அப்படின்னு அர்த்தம். நாடு முழுவதும் 5G சேவை சென்று சேரும்போது இன்டர்நெட் தொடர்பான அனைத்து சேவைகளும் இன்னும் பல மடங்கு எளிதாகும். தனிநபர் பயன்பாடு, நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் என எல்லா தளங்களிலும் 5G சேவை முக்கிய இடம் பிடிக்கும். கம்பியில்லா சேவையினை வழங்கும் என்பதாலும் 5G பொது இடங்களிலும் தேவையற்ற குழப்பங்களை நிகழவும் விடாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்ருக்க சேஞ்சஸ்க்கு இந்தியாவும் தன்னை தயார்படுத்திக்கிட்டே வருது. நம்மளோட நாட்டில் தொலைத்தொடர்பு சேவையில் ஈடுபட்டிருக்க முன்னணி நிறுவனங்களோட 5G தொழில்நுட்பம் மற்றும் அலைக்கற்றை பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசு தகவல் தொழில்நுட்பம் அமைச்சகம் இது இரண்டும் சேர்ந்து அனுமதி வழங்கியிருக்கு. செல்ஃபோன் சேவை நிறுவனங்களும் செல்ஃபோன் தயாரிப்பு நிறுவனங்களும் சேர்ந்து இப்போ பரிசோதனையில் இறங்கியிருக்கிறாங்க. செல்ஃபோன் மார்க்கெட்டில் ரொம்பவே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ஜியோ இதில் இன்னும் ஒரு படி மேலேயே போயிருக்கு. 5G சோதனைகளுக்காக தங்களோட சொந்த தொழில்நுட்பத்தையே பயன்படுத்துகிறதா செய்திகளையும் அங்கங்கே கசிய விட்டுருக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நடந்து வரும் பரிசோதனைகள் நிறைவடைந்து கூடிய விரைவிலேயே 5G தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள்லாம் கடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கேற்ற மாதிரியே இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிகள் 5G ஃபோன்ஸையும் வடிவமைச்சு மார்க்கெட்டில் விட்டுட்டுருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, பட் டெஃபினட்டாக இந்தியாவில் அடுத்த 2022 5G சேவை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பரிசோதனைகள் இந்தியாவில் இன்னும் முடிவடையாத நிலையில் வேடிக்கையாக சில செல்ஃபோன் நிறுவனங்கள் 5G தொழில்நுட்ப ஸ்மார்ட் ஃபோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சில ஃபோன்ஸை விட்டுட்ருக்காங்க. ஸோ நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ புதிதாக ஒரு தொழில்நுட்பம் வரும்போது அதுக்கு சர்ச்சைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இந்தியா போன்ற வளரும் நாட்டுக்கு 5G தொழில்நுட்பம் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் பலர் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு இன்னும் சில ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டின் பாதுகாப்பு, மருத்துவத்துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போன்ற முக்கியமான தளங்களில் இந்த 5G சேவை அதோட தேவையும் அதிகமாகவே இருக்கும். இதனால் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு குரல்களும் மற்றொரு புறத்தில் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே போல் மற்றொரு சர்ச்சையும் சமீபத்தில் எழுந்து இப்போ தான் அடங்கியிருக்கு. சாதாரண செல்ஃபோன் கோபுரத்தாலேயே கதிர்வீச்சு அபாயம் அப்படி போன்ற அச்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் செல்ஃபோன் கோபுரம் இன்னும் நிறையா வந்து இப்போ அதுலேயும் 5G 10-20 மடங்கு வரையும் அதிவேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா
அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்களும் அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது. இது இன்னும் ஒரு படி இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சமீபத்திய கொரோனா பரவலுக்கு 5G கோபுரங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியும் பல நாடுகள் பரப்பிட்டுருக்கு. ஸோ இதையும் நிபுணர்கள் தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்குறாங்க. யார் எதிர்த்தாலும் சரி, யார் வரவேற்றாலும் சரி, 5G விரைவில் வருவது உறுதியாகிவிட்டது. காற்றாற்று போல் பாய்ந்து எதிர்ப்புகளை வாரி சுருட்டி செல்லும் வல்லமையும் தொழில்நுட்பத்துக்கு உண்டு. அந்த வகையில் 5G மிகப்பெரிய புரட்சியை உலகில் நிகழ்த்த காத்திருக்கிறது. தயாராகும். நன்றி.